எல்லாருக்கும் வணக்கம். நான் மோன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்த பசங்களுக்கு அவங்களுக்கு இருக்க மெடிசன் படிக்கணுன்ற கனவை நிறைவேற்றுறதுக்காக நம்ம மாண்புக்கு தமிழக முதல்வர் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையை வெளியிட்ட நீதியரசர் கலையரசன் அவர்களுக்கும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று 227 பேர் அந்த கவுன்சிலிங் நடந்துரு, அவங்க சீட் அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில். ஸோ 224 பேர் நேற்று செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு வருஷமாக ஒரு ஃபீஸே வந்து 13,600 ரூபாய் தான். 5 வருஷம் அவங்க அந்த ஃபீஸை கட்டினாங்கன்னா அவங்க வந்து மெடிசன் படித்து முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு எட்டாத கனி. இதை வந்து நிறைவேற்றி சாதிச்சு காட்டின தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வீடியோ இது. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் இருக்க இந்த 5 மாதத்துக்குள்ளே செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஒரு இடஒதுக்கீடும் வந்து இந்த மாதிரி கனவோடு இருக்க பல ஏழை மாணவர்கள், கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கு பெருசாக உதவும். ஸோ மனதார என்னோட நன்றியை அவருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இன்றைக்கி நடக்கிற கவுன்சிலிங்கில் 86 MBBS சீட்டும் 80 BDS சீட்டும் ப்ரைவேட் காலேஜஸில் அலாட் பண்ணி இன்றைக்கி அதுக்கான கவுன்சிலிங் நடக்குது. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுவும் அதே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்க பசங்களுக்கு தான். ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு காலேஜை பொறுத்து 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் பெர் ஆனம் வரும். ஸோ மினிமமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை படித்து முடிக்க 25 லட்சரூபா தேவைப்படும். இதை கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பசங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்து இது ஒரு கிடைக்க முடியாத, கட்ட முடியாத ஒரு ஃபீஸ் தான். ஸோ ஒரு சின்ன கோரிக்கை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்டு நிறைய இன்கம் சோர்ஸ் பண்ணுறவங்க, இல்லை டெக்னிக்கலாக ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனி ஓன் பண்ணுறவங்க, இல்லைன்னா சினிமாவில் ரொம்ப பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளராக இருக்கவங்க, அந்த மாதிரி வெல் செட்டில்டாக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி ஒரு பையனை தத்தெடுத்து அந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து உங்களால் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ படிக்க வைக்க முடியும். பிடிஎஸ்க்கு வந்து இன்னும் கம்மியாகும். மொத்தமாக 5 வருஷத்துக்கு 20 லட்சரூபா வருஷ வருஷம் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாரையாவது உங்களுக்கு தத்தெடுக்க முடிஞ்சால், இந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிற கவுன்சிலிங் ரிலேட்டடாக யாரையாவது செக் பண்ணி அவங்கள நீங்கள் தத்தெடுத்து அவங்களுக்கு 5 வருஷம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிங்கன்னா, அவங்க ஃபேமிலி, அவங்க தலைமுறை, அந்த பசங்க வளர்ந்து அவங்க டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாழ்த்து இருக்கும், உங்களுக்கும் ஒரு மனநிறைவு இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அந்த நீதியரசர் அவர்களுக்கும் மறுபடியும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.